இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து நாளை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். சார் வணக்கம். சார் கண்டிப்பா வணக்கம்ங்கய்யா. சார் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு எளிமையா அருமையா சூப்பரா அட்டகாசமா எக்ஸலண்டா சொல்லிட்டு வரார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன் சார், என்ன பதில் சொல்றான்னு பாக்குவோம். சார் இப்போ சுகர் வந்துருச்சுங்க சார். சரிங்கய்யா. இப்ப சுகர் வந்த பின்னாடி என்னென்ன உணவு முறைகளை சாப்பிட்டா அந்த சுகருடைய நிலை படிப்படியே படிப்படியே குறைஞ்சி அவங்க ஆரோக்கியமா இருக்கலாம்? நம்ம உணவு முறைன்னு சொல்ல போனால் வந்து முதல்ல சுகர் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஊருங்களை இங்கே மாத்திரம் கிடையாது, பெரும்பாலும் பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளையாக இருக்கிற பொருளை மாத்திரம் எப்போயுமே நம்ம தொடாமல் மாதிரி பார்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா அரிசி வகை பொருளும் இந்த மைதா சொல்லக்கூடிய இந்த உணவும் இது அதே மாதிரி கள்ளமாவில் செய்யப்பட்ட உணவும் இதெல்லாம் எடுக்கிறது தவிக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம உடலை வந்து சிதைக்கக்கூடியதான். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டு, இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரத்த நாளத்தில் வந்து கொஞ்சம் எல்லாமே தேவையில்லாமல் கொழுப்பு செதஞ்சு சுகர் லெவலை அதிகப்படுத்தி நம்ம உடல்நிலையை ரொம்ப மோசமான நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி உணவு தான். அப்போ என்ன மாதிரி உணவுலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம பெரியவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, இயற்கையாகவே சிறுதானிய உணவு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். இந்த சிறுதானிய உணவுன்றது இன்னும் ஒன்றும் கிடையாது, நம்ம ஊருங்களில் வில்லேஜுங்களில் போனாங்களா காடு மலை சார்ந்த பகுதியெல்லாம் போனாங்களா சாமா தினை கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மாதிரி உணவு முறையை எடுக்கும்போது இதில் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதே மாதிரி தேவையான நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய இந்த சுகர் லெவலை வந்து அதிகமும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் என்ன இன்னும் மற்ற அரிசி உணவுகளே எடுத்துக்கிட்டால் இந்த கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா இன்னும் இந்த அருங்கு நிறைய இருக்குது, அரிசி வகையில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அன்றாடம் உணவுகளை இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நம்ம உணவுகளை எடுக்கும் போது சுகரை வந்து நம்ம முற்றிலும் ஓரளவுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி உணவு சாப்பிட்டுருந்தா நம்ம ஓரளவுக்கு தக்க வச்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு இந்த சுகர் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக கொஞ்சம் உணவு முறையில் குறைச்சிக்கிட்டு வரலாம். ரெண்டாவது காய் கீரை வகையை நம்ம உணவில் டெய்லியும் அன்றாடம் சேர்த்துக்கணும். ஓ சூப்பர் சார். கண்டிப்பாக. என்ன மாதிரி காய் கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னா முன்னே போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், என்ன போட்டு என்ன சொல்லியிருக்குங்க அப்படின்னா கொடி இந்த நிலத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் கொத்தவரங்காய் பாவக்காய் சுண்டைக்காய் அன்றாடம் ஏதாவது ஒரு காய் வகையும் அன்றாட ஒரு கீரை சிறுகீரை அருகீரை தண்டுக்கீரை வெந்தயக்கீரை ஏதாவது ஒரு கீரை என்றைக்குமே சமைக்கும் போது வணக்கி சமைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றது அவசியம். ஒரு ரைஸே சாப்பிட்றேன் டாக்டர் சொல்லுவாங்க, நிறைய சாதம் எடுத்துக்காதுங்க, ஒரு 150 கிராம் சாதம் மட்டும் எடுத்துக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சோண்டு சாதம் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இன்னும் சுகர் லெவல் அதிகமாகிட்டே தான் இருக்கும். சரி. ஸோ இந்த சாதத்தை குறைக்கிற மாதிரி என்னென்னா நம்ம இந்த காய்கறியை வந்து சாதத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோங்கனாவே பசியும் கொஞ்சம் நல்லா இதாகும், சுகர் லெவலும் நான் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏங்க என்னால் தோசை சாப்பிட முடியல இந்த மாதிரி காலை உணவில் டிஃபன் ஐட்டத்தை அதிகமாக எடுத்துக்க முடியாதவங்க கண்டிப்பாக அவிச்சது இட்லி சாப்பிட்லாங்க, அவிச்சது புட்டு மாவு கூட சாப்பிட்லாம், அதிகமாக கேழ்வரகு புட்டு கூட நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். அன்றாடம் சிறுதானியத்தை கூட நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம சமைக்கணும்னு நினச்சா அதுக்கு தகுந்தாற் போல் எல்லாமே சிறுதானியத்திலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றது முற்றிலும் நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், சுகரும் வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அருமருந்தாக இருக்கும். நம்ம சுகர் வந்தாவே பழம் கூட என்ன சாப்பிட்லான்னு சொன்னால் மீடியமாக ஒரு கொய்யாக்காய் நாவர் பழம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பப்பாளி இது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி தேவைப்பட்ட இந்த ஆரஞ்சு சும்மா ஒரு 2 பீஸு கூட நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் இதில் சுகர் அதிகமாக இருந்தால்தான் கொஞ்சம் பழ வகையை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவாங்க உணவில். அது இது கொஞ்சம் கொஞ்சம் சிறிது சாலடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உணவில் டெய்லியும் சேர்த்துக்கலாம். மண்ணில் விளையிறது முடிஞ்ச அளவுக்கு முட்டிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி ஃப்ரீ டயபெட்டிக் டயபெட்டிக் இப்போ ஃப்ரீ டயபெட்டிக்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 200க்குள்ளே இருந்தால் ஃப்ரீ டயபெட்டிக், இப்போ டயபெட்டிக்னு சொல்லப்போனால் 200 எபோவ் போச்சுன்னா டயபெட்டிக்னா இந்த மாதிரி உணவுகளுக்கு இந்த மாதிரி டயபெட்டிக்னு வந்தாவே நம்ம வீட்டில் வெந்தயம் இருக்குது கருசீரகம் இருக்குது இதெல்லாம் சம அளவு ரெண்டுமே சம அளவு எடுத்து கூட பொடி செஞ்சு டீ கூட நம்ம சாப்பிட்லாம். ஒரு கொய்யா இலையை எடுத்து கூட நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம். நாவல் பழ கொட்டை எடுத்து கூட பொடி செஞ்சு கூட நம்ம டீயாக சாப்பிட்லாம். அன்றாடம் இந்த மாதிரி டீயாக கூட நம்ம காலையில் அருந்துறதுக்கு நம்ம நான் டீ சாப்பிட்றேன் டெய்லியும் நான் டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. ஆமாம் சார். நாங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றதுனா இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் டீயாக போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது காலை வேளையில் எடுக்கும்போது ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எல்லாமே நல்லாயிருக்கும், அந்த செல்ஸுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்றாடம் இந்த மாதிரி ஒரு வீடியோங்களில் டெய்லி உணவு முறையை பற்றியும் சொல்லுவோம், அதே மாதிரி உங்களுக்கு அன்றாடம் ஒரு மூலிகை பற்றியும்
அன்றாடம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பயன்களை பற்றி உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதிவிட்டேன். ரொம்ப நன்றிங்க சார். நேரில் பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க உணவுகளை என்னென்ன எடுக்கலாம், காய்கறிகளை என்னென்ன எடுக்கலாம், கீரைகளை என்னென்ன எடுக்கலாம், பழங்களை என்னென்ன எடுக்கலாம், அதே மாதிரி நம்ம சமையல் வீட்டறையில் இருக்கிற அஞ்சலறை பெட்டியில் இருக்கிற உணவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரணமாக சொன்ன மாதிரி கரைஞ்சிருக்கும் அரும் வெந்தியம் இது எப்படி நம்ம தேநீராக போட்டு குடிக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துறாரு. இது வந்து சாதாரணமாக எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நல்ல அருமையான விஷயந்தான். முக்கியமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இதை கடைப்பிடிக்கும் போது சுகர் நிலை படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் நிறைய தகவலில் சார்கிட்ட பேச இருக்கோம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க.